Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பெண்கள் ஆராதனையிலும் பங்கெடுத்து கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மட்டுமாய் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்க, ஆராதிக்க, துதிக்க, சாட்சிகளை கேட்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய மகாபரிய அன்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையிலும் ஒரு சில வசனங்களை நாம் தியானித்து ஜெபிக்கலாம். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்துக்காக ஆயத்தப்படுவீர்கள் என்று நினைக்கிறேன். ஒவ்வொருவரும் தங்கள் வேத புஸ்தகத்தை கரத்தில் எடுத்துக்கொண்டு வசனத்துக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 8:5 நான் வாசிக்கிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 8:5 முதல் பகுதி மாத்திரம். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? இங்க ஒரு கேள்வியை எழுப்புகிறார். தன் நேசர் மேல் அவள் சார்ந்திருக்கிறாள். ஆனால் அவளுடைய பாதையானது வனாந்தரமாயிருக்கிறது. வனாந்தரத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறாள். ரொம்ப ஆச்சரியமான காரியம். வனாந்தரத்தில் வருகிற இந்த சுலமித்தியாள் நேசர் மேலே சார்ந்து கொண்டிருக்கிறாள். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மையும் இந்த வனாந்தரமான பாதையில் தான் நடத்தி கொண்டே வருகிறார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கலங்கிவிடக்கூடாது, கவலைப்படக்கூடாது. வனாந்தரத்தை காணும்போது அது மிகவும் நமக்கு பிரியமில்லாத ஒரு பாதையாகத்தான் இருக்கும். ஓசியா 13:5 தீர்க்கதரிசியானவர் சொல்லுகிறார், மகா வறட்சியான தேசம் அங்கு, அதுதான் வனாந்தரம். வறட்சியான தேசம் என்று ஓசியாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. வனாந்தரத்தை பார்க்கும்போது அது மகா வறட்சியான தேசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு வசனத்தில் சொல்லும்போது விதைக்கப்படாத தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 2:2 சொல்லும்போது அது விதைக்கப்படாத தேசம். அதில் விதைப்பு, அறுப்பு, தண்ணீர் பாய்ச்சுதல் எதுவுமே கிடையாது. விதைக்கப்படாத தேசம். இன்னும் சொல்லும்போது அந்த வனாந்திரத்தில் கொள்ளிவாய் சர்ப்பம், தேள் இதெல்லாம் காணப்படுகிறது. உபாகமும் 8:15 பார்க்கும்போது, உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த வனாந்திரம் எப்படிப்பட்டது என்று நாம் சில வசனங்கள் மூலமாக கண்டு கொண்டோம். அப்படியானால் இந்த வனாந்திரத்தை யாருமே விரும்புவதில்லை. இந்த கடைசி வசனம் உபாகமத்தில் படிக்கும்போது அது சர்ப்பம், கொள்ளிவாய் சர்ப்பங்கள் இருக்கிற இடம், தேள் இருக்கிற இடம், தண்ணீர் இல்லாத வறட்சியான பயங்கரமான பெரிய வனாந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வனாந்திரத்தில் ஒரு பெரிய அதிசயம் என்னவென்றால், நேசர் அழைத்து கொண்டு வருகிறார். அவர் தான் இங்கே கொண்டு வருகிறார். ஓசியா 2:14 பார்க்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஓசியா 2:14, ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடைய பட்சமாய் பேசி என்று தீர்க்கதரிசியானவர் கூறுகிறார். நான் இதோ அவளுக்கு நயம் காட்டுகிறார். நயம்னா நல்ல தரிசனங்களை தருகிறார், சொப்பனங்களை தருகிறார், நல்ல வாக்குத்தத்தங்களை தருகிறார். நாம் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே மிகுந்த மகிழ்ச்சி, சொல்லி முடியாத சந்தோஷம். அதிகமாக நேசர் பேசுகிறதும் உறவாடுகிறதும், ஜபம் என்றால் அவ்வளவு மகிழ்ச்சி, வேத வாசிப்பு என்றால் அவ்வளவு ஆர்வம்,
இப்படியாய் வேத ஆலயத்துக்கு போவதென்றால் அது ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறது. இப்படியாய் அவர் நம்மை என்ன செய்கிறார் என்றால் நயம் காட்டுகிறார். நயம் காட்டி சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம் இவற்றின் வழியாக நாம் நடந்து வந்து அவர் நயம் காட்டி அவர் கொண்டு வருகிற இடம் வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு வருகிறது மட்டுமல்ல, அங்கே அவர் அவளுடைய பட்சமாய் பேசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் அழகாக பேசுகிறார். நயம் காட்டி கொண்டு வந்து இங்கே வனாந்திரத்தில் வந்துதான் அவள் பட்சமாக அவர் பேசுகிறார். அவருடைய மெல்லிய சத்தம் கேட்கிறது. வனாந்திர யாத்திரை மிகவும் கடினமானது, மிகவும் கஷ்டம், வேதனையானது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கும்போது அவள் தண்ணீர் இல்லாமல் அலைந்தார்கள். மாறாவலை வந்தபோது தண்ணீர் குடித்தார்கள், அது கசப்பாகவும் இருந்தது. அவர்கள் தாங்க முடியவில்லை, பொறுத்து கொள்ள முடியவில்லை, முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தர் என்ன பேசுகிறார் என்று காத்திருக்க அவர்களுக்கு முடியவில்லை. அங்கே அந்த மாறாவின் தண்ணீரை அவர் மதுரமாக்கும்படியாக அங்கே ஒரு கிளையை வெட்டி போட சொல்லுகிறார். கிளையாகியது இயேசு அந்த இடத்திலே வெளிப்படுகிறதை நாம் காண முடியும். அதற்கு காத்திராதபடிக்கு அவசரப்பட்டு அவர்கள் அந்த மாறாவலை வந்து முறுமுறுத்து மோசேக்கு விரோதமாக பல வார்த்தைகளை பேசி கலகம் பண்ணினார்கள். இப்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவர் நயங்காட்டி அழைத்து கொண்டு வந்தாரே, இப்போது பட்சமாய் பேசுவார் என்று காத்திருக்க முடியாதபடிக்கு பல நேரங்களிலே நாம் முறுமுறுத்து விடுகிறோம். நாம் அவரை குறை சொல்லி விடுகிறோம். மோசேயின் மேலே கல்லுகளை எடுத்துக்கொள்ளுகிறார்கள் கல்லெறியும்படியாக. இப்படித்தான் நாமும் ஒரு சூழ்நிலையிலே நாம் நெருக்கமான பாதையிலே வரும்போது நாம் பலரையும் குறை கூறி விடுகிறோம். ஊழியக்காரர்கள் மேலே பழி சுமத்தி விடுகிறோம். இது அவர்களால் வந்தது, இவர்களால் வந்தது, அல்லது கணவனால் வந்தது, பிள்ளைகளால் வந்தது என்று சொல்லி பலரிடத்திலையும் போய் மோதி கொள்ளுகிறோம். ஆனால் செல்ல வேண்டிய ஒரு இடம் நேசரின் பாதம். அவர் பாதத்திலே போய் முழங்கால் படியிட்டு நம்முடைய காரியங்களை நாம் சொல்லுவோமானால் அவர் அழகாக பேசுவார், பட்சமாக பேசுவார். ஹல்லேலூயா. இப்படி அவர் நம்மோடு பட்சமாய் பேசுவ வேண்டுமானால், அவர் சத்தம் கேட்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். வேத வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று வேத புஸ்தகத்தை திறந்து படிக்க வேண்டும். அதையும் இதையும் குறை சொல்லி அவர்களையும் இவர்களையும் பேசி பிரயோஜனம் இல்லை. ஆகையினாலே கர்த்தர் நம்மை நடத்தி செல்கிற பாதை என்று கர்த்தர் மேலே முழு விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து அவரையே நோக்கி பார்ப்போமானால் இந்த வனாந்திரம் நமக்கு செழிப்பான ஒரு இடமாக இருக்கும். வனாந்திரம் புஷ்பத்தை போல செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேத வசனம். அப்படியா நம்முடைய இந்த வனாந்திர வாழ்க்கை செழிப்பாக மாற இது ஒரு நல்ல தருணமாக நமக்கு இருக்கிறது. ஆகையினாலே வனாந்திரத்தை விட்டு ஓடிவிட வேண்டும். வனாந்திர வாழ்க்கை எனக்கு வேண்டாம், வனாந்திரத்திலே நாம் போக வேண்டாம் என்று பின்தங்கி நம்ம சொந்த வழியை நாடி போவோமானால் அங்கே தான் ஆபத்து இருக்கிறது. சொந்த வழியிலே போய் செல்வோமானால் அங்கு நேசர் இருக்க முடியாது. நேசர் மேல் சார்ந்து கொண்டு தான் அந்த வனாந்திரத்திலே வந்து கொண்டிருக்கிறோம். நேசர் உண்டு, அவர் ஒருபோது நம்மை தனியே விட்டுவிடவே மாட்டார். அழைத்து கொண்டு வந்தார் அல்லவா, இப்போது வந்து கொண்டே இருக்கிறார், நம்ம கூடயே வருகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். தாய் தன் பிள்ளை பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி இருக்கிறார். ஆகையினால் இந்த வாக்கு தத்துவங்களை பிடித்து கொண்டு தேவ சமூகத்தில் ஜெபிப்போமானால் இந்த வனாந்திரம் புஷ்பத்தை போல செழிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அங்குதான் நேசர் இருக்கிறார். நேசர் மேல் சாய்ந்து கொள்ளலாம், அவர் ஒருபோது நம்மை தள்ளிவிட மாட்டார். அவருடைய அன்பு, அவருடைய அரவணைப்பு, அவருடைய பாசம், அவருடைய மெல்லிய சத்தம் எப்போது நமக்கு துணித்து கொண்டே இருக்கும். ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. அதாவது ஒரு கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரை அதிகமாக ருசித்த ஒரு தேவனுடைய பிள்ளை. ஒரு சமயத்தில் அவருக்கு அதிகமான ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. கஷ்டத்தின் பாதையிலே கடந்து வந்து கொண்டே இருக்கிறார். அந்த வேளையிலே அப்போது கர்த்தர் ஒரு தரிசனத்தை அவருக்கு காட்டி கொடுத்தார். அதாவது
அவர் ஒரு அந்த நெருக்கத்தின் பாதையிலே போகும்போது ரெண்டு காலடி தடங்கள் அது அந்த பாதையிலே இருந்து கொண்டிருக்கிறதை கண்டார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இயேசுவும் நானுமாக இந்த பாதையை கடந்து வந்திருக்கிறோமே என்று அவர் சந்தோஷத்தோடு வருகிற நேரத்தில் இன்னும் அதிகமான ஒரு கஷ்டமான சூழ்நிலை வருகிறது. அந்த இடத்துல வரும்போது ஒரு காலடி தடம் தான் அந்த இடத்துல இருந்தது. இதை பார்த்ததும் அவருக்கு அதிர்ச்சி வந்து விட்டது. அப்போது அவர் ஆண்டவரை கேட்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, ரெண்டு காலடி தடம் இருந்தது, என்னோடு கூட நீர் வந்தீர் என்றதை நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் இப்பொழுதோ ஒரு காலடி தடம் தான் இருக்கிறது. என்னை இந்த நெருக்கமான அதிக கஷ்டமான நேரம் வந்தபோது என்னை தனியாக விட்டுவிட்டீரே என்று கேள்வி கேட்க ஆரம்பித்தார். அப்போது கர்த்தர் சொன்னார், மகனே, நீ அதை உற்று கவனித்து பார். அது யாருடைய காலடி தடம் என்று பார். உன்னுடைய காலடி தடமா என்னுடைய காலடி தடமா என்று பார் என்று என்ன சொன்னார். அப்போது அவர் உற்று பார்க்கும்போது அது இயேசுடைய காலடி தடம். அந்த நான் அவர் சொன்னார். அப்புறம் கர்த்தர் சொன்னார், உன்னை இது நடக்க முடியாது என்று எனக்கு தெரியும். ஆகையினாலே நான் உன்னை என் தோளின் மேலே சுமந்து கொண்டு நான் இந்த பாதையின் வழியாக வந்தேன் என்று சொன்னார். அவருக்கு தாங்க முடியவில்லை சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆம், தேவனுடைய பிள்ளைகளை, இப்படித்தான் கர்த்தரும் நம்மை நெருக்கத்தின் பாதையிலே நடக்கும்போது நமக்கு நடக்க முடியாத நேரங்களிலே தோள் மேல் சுமப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். சுமந்து நடத்துகிற தேவன், சுமக்கிற கர்த்தர் சொல்லியிருக்கிறதல்லவா வேத வசனத்தில். நான் உன்னை சுமந்து நடத்துகிறேன். இந்த வனாந்திர இஸ்ரவேல் ஜனங்களோட சொன்னார், இந்த வனாந்திரத்திலே நான் உன்னை சுமந்து நடத்தி வந்தேனே, தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல நான் உன்னை சுமந்தேனே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையினாலே நாம் கலங்கி விட வேண்டாம். சுமக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இந்த வனாந்திரத்திலே உண்டு என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விட வேண்டாம். இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். உபாகமும் 8:2 நான் வாசிக்கிறேன். உபாகமும் 8:2 உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த 40 அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. ஆமென். இந்த வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த வனாந்திரத்தில் வரும்போது உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு கர்த்தருடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அறியும்படிக்கும் அவர் சிறுமைப்படுத்துகிறார். சிறுமைப்படுத்துகிறார். நாமும் வாழ்க்கையில் பல சிறுமைகளை அனுபவிக்கிறோம் அல்லவா, நெருக்கங்கள், சிறுமைகள். சிறுமையான பாதை நமக்கு நேராக வரும்போது நாம் அப்போது அவருடைய கட்டளைகளை கை கொள்வோமா கை கொள்ள மாட்டோமா என்பதை அவர் சோதித்து அறிகிறார். கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை சோதிக்கிறார். சோதிக்கிறார், அதாவது ஒரு பிள்ளைக்கு பரீட்சையை அனுமதித்து பரீட்சை எழுத வைத்து அது அந்த பிள்ளை எவ்வளவு மார்க் வாங்கிறது என்று கணிக்கிறது போல, பாஸா ஃபெயிலா என்பது அந்த பரீட்சை எழுதினால்தான் தெரியும். இவ்விதமாகவே கர்த்தர் நம்மை நடத்துகிறார், சோதித்து அறிகிறார், பரீட்சை பார்க்கிறார். சோதித்து அறிகிறது மட்டுமல்ல, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும். ஆமேன். உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும். இது நமக்கு மனுஷ தன்மையில் இது ரொம்ப ஒரு கடினமான காரியம். மற்றவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு நல்லா சொல்லிடுவோம். அவங்க எப்படி, இவங்க எப்படி, அவங்க உட்கார்றது எப்படி, இவங்க நிற்கிறது எப்படி, அவங்க பேசுறது எப்படி, அவங்ககிட்ட இந்த தப்பு அந்த குறையெல்லாம் மற்றவங்கள அதிகமாக நன்றாக கணித்து கொள்ளுவோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் இந்த 40 உன்னை வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. நினைத்து பார்க்கணும். தேவனுடைய பிள்ளைகளை, கடந்து வந்த பாதையை நாம் நினைக்க வேண்டும். நாம் எப்படி கர்த்தரை கோபம் ஊட்டினது உண்டா, எரிச்சல் ஊட்டினது உண்டா, கர்த்தரை மனஸ்தாபப்படுத்தினது உண்டா, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்தது உண்டா, இவைகளெல்லாம் சோதித்து பார்க்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறிய வேண்டும்.
உன் உயிரதயம் எப்படி இருக்கிறது என்பது நீ இங்கே கள்ளம் இருக்குதா, கபடு இருக்குதா, பொறாமை இருக்குதா, வஞ்சகம் இருக்கிறதா, இதெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் சில நேரம் பாடுகள் வழியாகவே கர்த்தர் வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வருகிறார். அது சங்கீதக்காரர் சொல்லும்போது 19 சங்கீதத்தில் தன் பிழைகளை உணர்கிறவன் யார், தன் பிழைகளை உணர்கிறது அது பாக்கியமான அனுபவம். தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய குற்றம் நம்மிடத்தில் இருக்கிறது என்று இல்லை என்று சமாளித்துக் கொள்ளுகிறது அல்ல, அது கர்த்தர் விரும்பவே இல்லை. நம் தவறு உள்ளவர்கள், குறைவுள்ளவர்கள் என்பதை கர்த்தருக்கு நன்றாகவே தெரியும். ஆகையினாலே நம்மை அறிந்து கொள்ள வேண்டும், நம் இருதயத்தில் உள்ளதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தானே வனாந்தரத்தில் அவர் நடத்தி கொண்டு வருகிறார். அப்படியானால் நம்முடைய இருதயத்தில் உள்ளதை நாம் அறிந்து கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்மைப்பட்டு நம்முடைய குறைகளை அறிக்கை செய்து நாம் நம்முடைய குறைகளை ஒத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் விழுவோமானால் கர்த்தர் நம்மை நீதிமான்களாக மாற்றுவார். அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவுவார். அவருடைய பரிசுத்த வஸ்திரத்தை நமக்கு உடுத்து வைப்பார். அது மிகுந்த பாக்கியமான அனுபவம், ரொம்ப சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். கர்த்தர் குறைகளை உணர்த்தும் போது அதை ஒத்துக்கொண்டு அந்த குறைகளை அறிக்கை செய்து விட்டு விடுவோமானால் அது மிகுந்த பாக்கியமான அனுபவமாக்கும் தேவனுடைய பிள்ளைகளை. ஆகையினாலே ஒருவரும் தங்கள் குறைகளை நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கவும் கூடாது, குறைகளை சமாளித்து கொண்டு விட்டு அப்படியும் இப்படியும் பேசி விடக்கூடாது. பொய் சொன்னால் அது பொய் தான், திருட்டுத்தனம் ஏதோ பண்ணிட்டீங்க அது திருடுதான், அதை கர்த்தருடைய சமூகத்தில் ஒத்துக்கொள்ள வேண்டும். சம்பந்தப்பட்டவர்களிடத்துல போய் மன்னிப்பும் கேட்டுக்கொள்ள வேண்டும், அவர்களிடத்திலும் மன்னிப்பை கேட்க வேண்டும். அப்போது தான் நம்முடைய பரிசுத்த ஜீவியம் பூரணமாக்கப்பட முடியும், பூர்ண பரிசுத்தத்தை அடைய முடியும். ஆகையினால இதற்காகவே வனாந்தரத்து வழியாக கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். நம்முடைய இருதயத்தில் உள்ள நாம் அறிந்து நம்மை தாழ்மைப்படுத்தி நம்மை அவருடைய சமூகத்திலே சிறுமைப்படுத்தி பரிசுத்தம் அடைந்து கொள்வதற்காகவே இந்த அனுபவத்தின் வழியாகவே கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். ஆகையினாலே கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். அவருடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு கர்த்தர் நம்மை எவ்விதமாய் நடத்துகிறார். நம்முடைய பார்வையிலே ஏதோ பரிசுத்தமா இருக்கேன், அவங்கள விட நல்லா இருக்கேன், இவங்களை விட நல்லா இருக்கேன் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லி நம்மை தேற்றி கொள்ளலாம். ஆனால் கர்த்தர் அப்படியல்ல பார்க்கிறவர். அவர்களையும் இவர்களையும் பார்த்து நம்மை சரி கண் நமக்கு உதவி செய் நமக்கு எது நியாயம் செய்கிறவர் அல்ல. உன் இருதயத்தில் உள்ள நீ எப்படி இருக்கிறாய் என்று நீ அறிந்து என்னுடைய பரிசுத்தத்தை நீ அடைய வேண்டும். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஆவியானவரால் பரிசுத்தமாக்கப்பட்டு வசனத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டு இப்படியாக பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும்படியாக இந்த வனாந்தர வழியாய் கொண்டு போய் கொண்டு நடத்துகிறார் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் மறந்து விடக்கூடாது. அதனாலே பரிசுத்தத்துக்காக நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த வனாந்திரத்தில் நேசர் கூடையே வந்து கொண்டிருக்கிறார். அவர் உணர்த்துகிறார், எச்சரிக்கிறார், போதிக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போமானால் நாம் பாக்கியவான்கள். அவருக்கு கீழ்ப்படிவோம் படிவோமானால் பாக்கியவான்கள். அதற்காக தானே கல்வாரி சிலுவையிலே அவர் 3 அணிகளிலே தொங்கினார், விலாவிலே குத்தப்பட்டார், முட்கிரீடம் சூட்டப்பட்டார். அவரை போல மாற்றும்படியால் தம்மைத்தாமே நமக்காக அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நாம் ஏதோ ரட்சிப்பை அடைந்து விட்டோம், ஏதோ பெந்தேகோஸ்து சபையில் போய் ஆராதிக்கிறோம், இல்லை நான் நல்லாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நமக்கு பிரியமானபடி எல்லா காரியங்களும் இருக்கிறது என்று நாம் எண்ணிக்கொள்ளுகிறது அல்ல. அவருடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, அவரை போல மாறும் பொருட்டு, அந்த மகிமையை அடையும் பொருட்டாகத்தான் இயேசு தன்னுடைய ஜீவனையே ஒப்பு கொடுத்தார், தம்மை தாமையே ஒப்பு கொடுத்தார். ஆகையினால் இந்த அனுபவத்தை வாஞ்சிப்போம். இந்த அனுபவத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் உபாகமம் 8:15 வசனத்தில் பார்க்கும்போது, உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமான பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும். அல்லேலூயா. இது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இப்போ சோதித்து சிறுமைப்படுத்தி உனக்கு பின்னாட்களில் உனக்கு நன்மை. அவர் சோதிக்கிறார், அது மட்டுமல்ல சிறுமைப்படுத்துகிறார். இதெல்லாம் பின்னாட்களிலே நமக்கு என்ன உண்டாகிறது என்றால் நன்மை உண்டாகிறது. பின்ன நம்முடைய வாழ்க்கைக்கு
எதிர்காலம் பின்னாலே என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். முந்தைய நடந்தது, இப்போது நடந்து கொண்டிருக்கிறது, இனி என்ன நடக்க போகிறது என்பது நம்முடைய வாழ்க்கையின் பகுதியில் அத்தனையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய ஊழிய பாதையில் எத்தனையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகையினாலே பின் நாட்களில் நன்மை செய்யும் பொருட்டு அவர் சிறுமைப்படுத்துகிறார், சோதிக்கிறார். இன்னும் அவர் நடத்துகிற பாதை கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியார். ஆமாம், இங்கே கொள்ளிவாய் சர்ப்பம் இருக்கிறது. இஸ்ரேல் ஜனங்களை கொள்ளிவாய் சர்ப்பம் வந்து கடிச்சது இல்லையா? கடித்ததும் மோச இடத்துல வந்து அநேகர் மறித்து போனார்கள். மோச இடத்துல வந்து கேட்டார்கள், கர்த்தர் சொன்னார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை நீ செய்து கம்பத்தில் வை, அதை நோக்கி கடித்தவன் வந்து நோக்கி பார்க்கும்போது அவன் உயிரடைவான், பிழைப்பான் என்று கர்த்தர் சொன்னார். அவ்விதமாகவே மோசை செய்தார், அப்படி அநேகர் பிழைத்து கொண்டார்கள். இன்றைக்கு நமக்கு கொள்ளிவாய் சர்ப்பமாகிய பிசாசு பல போராட்டங்களை நமக்கு கொண்டு போடுகிறார். அந்த நேரத்தில் சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்ப்போமானால் நிச்சயம் நமக்கு விடுதலை உண்டு, பிழைப்பு உண்டு. ஒருவேளை வியாதி போராட்டங்களாக இருக்கலாம், பிசாசின் போராட்டங்களாக இருக்கலாம், பல சோதனைகளாக இருக்கலாம், அவைகளெல்லாம் நம்ம வந்து நெருக்கும்போது அங்கலாய்த்து விடக்கூடாது, பதறிவிடக்கூடாது. கத்தரிந்த சாத்தானை ஜெயித்தவராய், இயேசு சிலுவையில் உயர்த்தப்பட்டவராய், அவனுடைய எல்லா கோர விஷ பல்லையும் தகர்த்து போட்டவராய் ஜெயமாயிருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவாய் இன்றைக்கு நம் நடுவில் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகையினாலே நாம் கலங்க தேவையில்லை. எந்த போராட்டம் வந்தாலும், எந்த பிசாசின் போராட்டங்கள் வந்து உங்களை வந்து சூழ்ந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. இயேசுவை நோக்கி பார்ப்போம். அவர் சிலுவையில் உயர்த்தப்பட்டவர், அந்த தலையை நசுக்கி விட்டார், நமக்கு நிச்சயம் ஜெயம் தருவார். இன்னும் தேள்கள், தேள்கள் உள்ள தேள் வந்து கொட்டிட்டுன்னா பயங்கர வேதனையாக இருக்கும் அல்லவா? மரண இருளின் பள்ளத்தாக்கு, தேள் கொட்டுவது போல பல வேதனைகள் நம்மை வந்து தாக்கும்போது அந்த நேரங்களிலும் கூட இந்த வனாந்திரத்தில் இதெல்லாம் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லி தருகிறார். கர்த்தர் சொன்னார், இயேசு சீஷரிடத்தில் சொல்லும்போது சொன்னார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவுடைய சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை என்று இயேசு தம்முடைய சீஷரோடு சொன்னார். லூக்கா சுவிசேஷத்தில் அந்த வசனம் இருக்கிறது. ஆகையினாலே சர்ப்பங்களையும் தேள்களின் மேலே ஜெயத்தை நமக்கு தருகிறார் கர்த்தர். அதை கால்களின் கீழே நசுக்க நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். இயேசு சிலுவையில் ஜீவனை கொடுத்ததன் புண்ணியத்தினாலே, அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தின அந்த புண்ணியத்தினாலே, நம்மோடு நமக்காக உயிர்த்தெழுந்த அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே நமக்கு இந்த அதிகாரம் எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகையினாலே அந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்துவோம். சந்தர்ப்பம் வரும்போது நம் கலங்கி பதறி சோர்ந்து போய் சூறச்செடியில் எலியா படுத்தது போல படுத்து கிடக்காதபடிக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆயுதமாகிய இந்த விசுவாசத்தை பிடித்து கொண்டு நாம் கர்த்தருக்காக எழும்புவோம். கர்த்தர் முற்றிலும் ஜெயம் தருவார். வனாந்தரத்திலே ஜெயமாக நடத்தி வர, பயங்கரமான வனாந்தரம், பெரிய வனாந்தரம், தண்ணீர் இல்லாத வறட்சியான வனாந்தரம் தான் என்றாலும் எல்லாவற்றின் நடுவிலும் கர்த்தர் நமக்கு அந்த எல்லா அனுகூலங்களையும் தந்து ஜெயத்தையும் தந்து நம்மை மேன்மையாய் நடத்தி கொண்டு வரும். ஜெயம் தருகிற கர்த்தர். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் ஜெயம் தருவார். நம்மளை இந்த யுத்தத்தில் தோல்வி அடையவே முடியாது. கர்த்தரை சார்ந்து கொள்வோமானால், அவரிடத்துல போவோமானால், சில நேரம் இந்த சந்தர்ப்பங்கள், இந்த கஷ்டமான நெருக்கங்கள் நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் தங்களை சிறுமைப்படுத்தி தாழ்த்தி உபவாசித்து நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தேவ சமூகத்தில் போக வேண்டும், அதிகமான நேரத்தை கர்த்தருடைய சமூகத்திலே செலவிட வேண்டும். அது மட்டுமல்ல, வேத வசனத்தை கொண்டு நீங்கள் உங்களை இருதயத்தை ஸ்திரப்படுத்தி கொள்ள, வசனம் நமக்கு அது ஆவியின் பட்டயமாக இருக்கிறதல்லவா? சாத்தானை வெட்டி வீழ்த்தக்கூடிய பட்டயம் வேத வசனம். அதை கையில் எடுத்துக்கொள்ளும் வசனம் நன்றாக படிக்க வேண்டும். நீங்கள் வீடுகளில் கிடைக்கிற நேரங்கள்லாம் வசனத்தை அதையும் இதையும் அந்த டிவி முன்னாடி உட்கார்ந்து அல்லது நாவல்கள் புஸ்தகங்களை படித்து கதை புஸ்தகங்களை படித்து இப்படி இப்படி நேரங்களை செலவிட்டு கொண்டு இன்னும் இருக்காதீர்கள். இப்படி செய்கிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் இனி உள்ள நாட்களில் மிகுந்த ஜாக்கிரதையாக இருப்போம். கடைசி நேரத்தில் வந்து விட்டோம். கடைசி மணித்துளிகள் என்று சொல்லக்கூட இல்லை, நிமிஷத்துக்குள்ளே வந்து விட்டோம்.
செகண்டுக்குள்ள தான் இருக்கிறோம், அப்படிப்பட்ட நேரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆகையினாலே மிகுந்த ஜாக்கிரதையாக இருப்போம் தேவ பிள்ளைகளை. இந்த வனாந்திரத்திலே அவர் அழைத்து கொண்டு வந்தார், பட்சமாய் பேசுகிறார், அவர் நன்மையானதை நமக்கு செய்கிறார், பின் நாட்களிலே நமக்கு நன்மை செய்யும்படியாக இப்படி நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அது மட்டுமல்ல, இந்த வனாந்திரத்திலே நடக்கும்போது இஸ்ரவேல் கர்த்தர் சொல்லுகிறார், உபாகம் 8:4 இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஆமென். எவ்வளோ ஒரு ஆச்சரியமான அற்புதமான காரியம் அல்லவா? அவங்க வஸ்திரம் 40 வருஷமாக போட்டிருக்காங்க, வஸ்திரம் பழசே ஆகலை. நமக்கு ஒரு சாரி வாங்கி 2 வருஷம் கட்டிட்டோன்னா சரி சரி இன்னும் இதை கட்டிகிட்டு இருக்கணுமா அப்படின்னு தூர யாருக்காவது கொடுத்துட்டு வேறு புதுசு வாங்கிக்கலான்னு தானே பார்க்குறோம். தேவ பிள்ளைகளே அவங்க 40 வருஷமாக கொடுத்துருக்காங்க, அந்த வஸ்திரம் என்ன ஆகலை, பழையதாய் போகவில்லை. நமக்கெல்லாம் கொஞ்சம் தூரம் நடந்துட்டால் காலெல்லாம் வீங்கிடுது இல்லையா, கால் வீங்க, அவங்களுக்கு கால் வீங்கவில்லை. இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வனாந்திரத்தில் அவர்கள் நடக்கும்போது அவருடைய பாதரட்சை பழசாய் போகவில்லை. நமக்கு கொஞ்சம் 1 வருஷத்துக்கு கூட பாதரட்சை நடந்துட்டால் அது பிஞ்சு போயிடுது. அவங்க 40 வருஷமாக நடந்திருக்காங்க, பாதரட்சை பழசாய் போகவில்லை. ஆகையினால கால்கள் வீங்கவில்லை, வஸ்திரம் பழசாய் போகவில்லை, பாதரட்சை பழசாய் போகவில்லை. எவ்வளோ அற்புதம்! இன்னும் வனாந்திரத்தில் அவர்கள் நடந்து கொண்டே வருகிறார்கள். சுமார் 600,000 புருஷர்கள், ஸ்திரீகள் உண்டு, பிள்ளைகள் உண்டு, எத்தனை பேர் வந்திருப்பாங்க, கிட்டத்தட்ட 20,000,000 பேர் வந்திருக்கலாம் என்று கணிக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் இந்த வனாந்திரத்தில் நல்ல ஒரு என்னது ஏசி போட்டு ஆண்டவர் கொடுத்துருந்தார். அழகான மேகஸ்தம், ஒருத்தருக்கும் அங்கே என்ன செய்யலை, சூரியனுடைய வெயில் வந்து தாக்கவில்லை, அந்த உஷ்ண காற்று வந்து வீசி அவர்களை தாக்க முடியவில்லை. ஆகையினாலே அவர்கள் நல்லா ஏசிக்குள்ளே போகிற மாதிரி ஜாலியாக நடந்து கொண்டு போகிறார்கள். ஆனால் சில நேரத்தில் வந்து அவங்களுக்கு தண்ணி கிடைக்காமல் போயிடுது, ஆகாரம் கிடைக்காமல் போயிடுது. அந்த நேரத்தில் இவ்வளோ அற்புதம் செய்த தேவனை நோக்கி பார்க்காதபடிக்கு இன்னும் முறுமுறுக்க தான் செய்கிறாங்க. இப்படி தானா நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறது? தேவ பிள்ளைகளை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்களை நாம் குறை கூறி விடுகிறோம், ஆனால் 3 நாட்கள் தண்ணியே இல்லை குடிக்கிறதுக்கு, குழந்தைகளுக்கு தண்ணி இல்லை, ஆடு மாடுகளுக்கு தண்ணி இல்லை. அப்போனா நம்ம சும்மா இருப்போமா? நம்மவும் நம்ம யோசித்து பார்ப்போமா? இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும் காணப்படுகிறது. ஆகையினாலே இரவில் அவர்களுக்கு எத்தனை எலக்ட்ரிசிட்டி வேணும் உங்களுக்கெல்லாம் வெளிச்சத்துக்கு, ஆனால் கர்த்தர் அக்கினி ஸ்தம்பத்தை அவர் தந்து இந்த அவர் வெளிச்சம் காட்டி கொண்டே செல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லும்படியாக விரும்புகிறேன், அதாவது தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் செங்கடலை தாண்டி ஞானஸ்நானத்தை பெற்று வருகிற இடம் வனாந்திரம். இதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. இங்கே அதிசயம் உண்டு, வனாந்திரத்திலே அற்புதங்கள் உண்டு. அதிகமான கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கலாம், அவருடைய ஆறுதல் உண்டு, அவருடைய மார்பிலே சாய்ந்து கொள்ளலாம். வனாந்திரம், வனாந்திரத்திலே நேசருடைய மார்பு நமக்கு இளைப்பாறுதலாக இருக்கிறது, அதில் சாய்ந்து இளைப்பாறலாம். ஆகையினாலே கவலைப்படாதீர்கள், கலங்காதீர்கள், எனக்கு தான் இந்த பாடா, எனக்கு தான் இந்த கஷ்டமா, அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே, இந்த வீட்டுக்காரங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே, என் பிள்ளைகளுக்கு தான் ஓயாமல் வியாதியா, என் பிள்ளைக்கு தான் படிக்கிறது இல்லையா, இப்படி பல காரியங்களை நாம் இந்த வனாந்திர யாத்திரையிலே அனுபவிக்கிறோம், கடந்து வருகிறோம், கடந்து வந்தோம், வந்து கொண்டும் இருக்கிறோம். இப்போது இருக்கிற வனாந்திரம் மிகுந்த ஒரு கர்த்தரை ஆராதிப்பதற்கும் அவரை சேவிப்பதற்கும் ஒரு நெருக்கடியான வனாந்திரமாகத்தான் இருக்கிறது. என்றாலும் கர்த்தர் இது நடுவிலும் அவருடைய அதிசயமான கிரியைகளை விளங்க பண்ணி கொண்டே இருக்கிறார், ஒரு ஆச்சரியமான கிரியைகளை செய்து கொண்டே இருக்கிறார். ஆகையினாலே கலங்க வேண்டாம் தேவ பிள்ளைகளை. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 7:14 சொல்லும்போது யோவான அப்போஸ்தலன் திரள் கூட்டமான ஜனங்களை காண்கிறார். அவருடைய தரிசனத்தில் ஏராளமான ஜனங்கள் வந்து வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு கைகளிலே குறித்தோலை பிடித்து கொண்டு அவள் கர்த்தரை ஆர்ப்பரித்து சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது மூப்பர்கள் ஒருவர் இவரிடத்தில் கேட்கிறார், இவர்கள் வெள்ளை அங்கியை தரித்தவர்கள் யார் என்று உமக்கு தெரியுமா?
என்று கேட்கிறார்கள். இந்த மூப்பர்கள் ஒருவன் கேட்கிறார். அப்போது அவர் சொன்னார், எனக்கு தெரியாத ஆண்டவரே, உங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுகிறார். அதற்கு அந்த மூப்பர்கள் ஒருவர் சொல்லுகிறார், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானோருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். வெளிப்படுத்தல் 7:14 இந்த வார்த்தைகள் காணப்படுகிறது. இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இந்த உலகத்திலே பாடுகளையும் உபத்திரவங்களையும் இந்த வனாந்தரத்தையும் தாண்டி நம்ம வந்திருக்கிறோம். வந்தால் நமக்கு கிடைக்கிறது இனி இந்த மிகுந்த உபத்திரவம்தான். ஆனால் இனி கிடைக்க போகிறது வெள்ளை அங்கி தரித்து நாம் குருத்தோலைகளை பிரித்து தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக, ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக புது பாடல்களை பாடி அவரை வணக்கமாய் எழுந்து நமஸ்கரித்து ஸ்தோத்திரித்து அவருக்கு ஆராதனை செய்கிற நம் மகிமையான பாக்கியத்துக்குள்ளே பிரவேசிக்க இருக்கிறோம். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாக்கியங்களை எண்ணி எண்ணி இந்த உலக பாடுகளை, இந்த கொஞ்ச பாடுகளை நாம் பொறுமையாக சகித்து கொள்ள வேண்டும். இது பவுலப்போஸ்தலன் சொல்றாரு, லேசான உபத்திரவம் என்று சொல்லுகிறார். இது கொஞ்ச கால உபத்திரவம், கொஞ்ச காலம்தான். ஆனால் நமக்கு நித்திய நித்திய இந்த நமக்கு இந்த உபத்திரவத்துக்கு பலனாக கிடைக்கிற ஆசீர்வாதம், சந்தோஷம், மகிழ்ச்சி அது நித்திய நித்தியமானது. என்றென்றைக்கும் அதை ஒருவரும் எடுத்து போட முடியாது. ஆகையினாலே அந்த மகிமையை எண்ணி எண்ணி நாம் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைவோம், களி கூறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்னும் 21 வெளிப்படுத்தல் 21:4 சொல்லும்போது, அவளுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. ஆகையினாலே அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இதை சொல்வதற்கு கூட நமக்கு தகுதி இல்லை. நம்முடைய கண்ணீரை தேவன் துடைப்பார் என்றால் அது எவ்வளவு மேன்மையான ஒரு அற்ப மனுஷராகிய நம்முடைய கண்ணீரை அவர் ஏன் துடைக்க வேண்டும்? இவ்வளவு அன்புள்ள நேசு நமக்கு இருக்கிறார். இந்த வனாந்தரத்தில் அவர் மார்பிலே சாய்ந்து கொள்வோம். கொஞ்ச கால உபத்திரவத்தை பொறுமையாய் சகித்துக் கொள்வோம். பாடுகள் நிறைந்த உலகம்தான், நெருக்கம் நிறைந்த உலகம்தான். அது நேசரோடு செல்வோமானால் அவர் கடைசியிலே நம்மை இந்த மகிமைக்குள்ளே கொண்டு சேர்ப்பார். மிகுந்த உபத்திரவத்தில் வந்தவர்கள் வெண்வஸ்திரம் தரித்து குருத்தோலைகளை பிடித்து அவரை பாடி புகழ்ந்து போற்றும் காலம் மிகவும் சமீபமாகிவிட்டது, நெருங்கிவிட்டது. தேவ பிள்ளைகளை உணர்வடைந்து கொள்ளுவோம். அந்த தரிசனத்தோடு நாம் ஓட்டத்தை ஓடுவோம். இந்த வனாந்திரத்தையே பார்த்து கொண்டிருங்கள், நேசரை பாருங்கள். நேசர் வைத்திருக்கிற பாக்கியங்களை எண்ணி எண்ணி பாருங்கள், துதியுங்கள். கர்த்தர் வைத்திருக்கிற பாக்கியங்களை எண்ணி எண்ணி துதியுங்கள். இப்போது தலைமை போதகர் அவர்கள் 20 விசேஷம்தான் அவர் பைபிள் ஸ்டடி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை கவனமாய் கேளுங்கள். அதை நன்றாக வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் திரும்ப திரும்ப படிங்க. தேவன் வைத்திருக்கிற நன்மைகள் ஏராளம் இருக்கிறது. என்றாலும் தேவனை அறியாத துன்மார்க்கருக்கு வைத்திருக்கிற ஆக்கினையும் மிகவும் கொடியதாக இருக்கிறது. அங்கேயும் அதையும் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறது. ஆகினால் இந்த உபத்திரவத்துக்கெல்லாம், இந்த இனி வரப்போகிற எல்லா கொடுமைக்கும் ஆபத்துக்கும் வேதனைக்கும் தப்பி நேசரோடு கூட நாம் யுகா யுகா காலமாக அவரோடு கூட இருக்கும் நாட்கள் நெருங்கிவிட்டது. ஆகையினாலே அதற்கென்று நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்வோம். இப்போது ஜெபிப்போமா. என்னென்ன வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தில் ஆவியான ஒரு எச்சரிப்பை தந்தாரோ, உந்துதலை தந்தாரோ, உணர்வை தந்தாரோ, அந்த வார்த்தையை வைத்து சற்று நேரம் ஜெபம் பண்ணுவோம். ஹாலலூயா, ஹாலலூயா. அன்பின் பிதாவே, எமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல தேவனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா இயேசுவே, எமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், நேசர். எங்களை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு வந்தவர், பட்சமாய் பேசுகிறவர். ஹாலலூயா. நயங்காட்டி வனாந்திரத்தில் கொண்டு வருவர். ஹாலலூயா. இயேசுவே, எமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் கலங்க தேவையில்லை, பதற தேவையில்லை, கண்ணீர் விட தேவையில்லை. இயேசுவே, எமக்கு ஸ்தோத்திர. நேசர் உண்டு எங்களுக்காக வனாந்திரத்தில். நேசரின் மார்பு எங்களுக்காக இருக்கிறது அப்பா. இயேசுவின் மார்பிலே சார்ந்து கொள்ள எப்போது எங்களுக்கு கிருபை தார் ஆண்டவரே. பதறி விடுகிறோமே, கலங்குகிறோமே, முறுமுறுக்கிறோமே, சோர்ந்து போகிறோமே.
இயேசுவே, சில நேரங்களிலே சாவு கூட எனக்கு வராதா என்று சொல்லுகிறவர்கள் கூட உண்டு. அப்படி சாவை கூட விரும்புகிறவர்கள் உண்டப்பா. இயேசுவே, இந்த சூழ்நிலையிலே கத்தாவே நேசரின் மேல் கண்களை பதிக்க எல்லாருக்கு கிருபை தாரோ. நேசர் முகத்தை நோக்கி பார்க்க கிருபை தாரோ. நேசருடைய மார்பிலை சாய்ந்து இழைப்பார கிருபை தாரோ. ஆண்டவரே இயேசுவே, நமக்கு ஸ்தோத்திரம். துக்கத்தின் மேல் துக்கம், துன்பத்தின் மேல் துன்பம். ஆண்டவரே, அடுக்கடுக்காய் வித சோதனைகள் வரும்போது பிள்ளைகள் ஒருவரும் சுவந்து போய்விடக்கூடாது. ஆண்டவரே இயேசுவே, பிசாசினால் பல போராட்டங்கள் வந்து நெருக்குகிற நேரங்களிலும் சத்ருவை ஜெயித்து ஜெயம் பெற்றவர்களாய் நிற்கத்தக்கதான கிருபையை அந்த பிள்ளைகளுக்கு நீர் தந்து விடும்படியாய் ஜெபிக்கிறோம். கிருபை தாரப்பா. அந்த கிருபை இல்லாமல் முடியாது. ஆவியானவர் பலப்படுத்துவீராக, ஆவியானவர் பலப்படுத்துவீராக, தேவாவியானவர் உடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. உன்னத பல நம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதாக, தேவனுடைய அபிஷேகம் பிள்ளைகள் மேலே இறங்கி வருவதாக. எசப்பாவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த மனாந்திரத்தை கடந்து செல்லக்கூடிய கர்த்தாவே, கிருபையும் புது அபிஷேகத்தையும் பிள்ளைகளுக்கு நாள்தோறும் தந்துவிடும்படி ஆஜீவிக்கிறான். பழையதாய் போய்விடுவதில்லையே, எங்களை பாதரட்சிகள் பழையதாய் போய்விடுவதில்லையே, எங்கள் கால்கள் வீங்கி விடவில்லையே கத்தாவே. அமிதமாய் இந்த மனாந்திரத்தில் எங்களையும் நடத்தி வந்திருக்கிறீரப்பா. எத்தனை அதிசயம், எத்தனை அற்புதம், எப்படி எவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை எங்களுக்கு நடத்தி தந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்து, கத்தர் கூட இருந்து நடத்தி இருக்கிறீரப்பா. ஆனால் சீக்கிரத்திலே மறந்து போய் விடுகிறோம் அப்பா, மறந்து விடுகிறோம். கத்தர் செய்த அதிசயத்தை மறந்து விடுகிறோம். கத்தர் செய்த அற்புதத்தை மற்றவர்களுக்கு சொல்லாதபடிக்கு, உம்முடைய பெயரை பெருமைப்படுத்தாதபடிக்கு அதை விட்டு விடுகிறோம் ஆண்டவரே. கத்த துக்கத்தோடு இருக்கிறீரையா, உமக்கு ஸ்தோத்திர. இந்த தேவ பிள்ளைகள் ஆண்டவரே எல்லாரும் இந்த அனுபவத்தை நிறைவாய் அடைந்து கொள்ளும்படியாக செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என்னே சாந்தே துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்து, துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்து, என்னே சரேசுவின்மே சார்ந்தே, என்னே சரேசுவின்மே சார்ந்தே, துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்து, துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்து, என்னே இயேசுவின் மேல் சார்ந்தே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் நல்ல தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தரே ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கடந்த நாட்களெல்லாம் இந்த வனாந்திர யாத்திரையிலே கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்த எல்லா வழிகளையும் நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு பட்சமாய் பேசி இருக்கிறார். அந்த வார்த்தைகளையெல்லாம் எண்ணி எண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் நயங்காட்டி அழைக்கிற தேவனாக இருக்கிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த கல்வாரியின் அன்பு எவ்வளவு பெரியதாக இருக்கிறது அதை எண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கொள்ளிவாய் சர்ப்பங்கள், தேள்கள் உள்ள அந்த வனாந்திர யாத்திரையிலே சத்ரு பலவிதமாய் வந்து போராடின நேரங்களிலெல்லாம் கர்த்தர் நம்மை ஜெயத்தின் பாதையிலே நடத்தினார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை சோதித்து சிறுமைப்படுத்தி கர்த்தர் அவருடைய பாதையிலே நம் இருதயத்தை நாம் அறிந்து கொள்ளும்படியான பாக்கியத்தையும் தருகிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த பூரண பரிசுத்தத்தை அடைய கர்த்தர் நம்மை பக்குவப்படுத்துகிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சீக்கிரமாக கர்த்தர் நம் கண்ணீரை துடைக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 சோத்திரம். இந்த பரிசுத்தவான்கள் கூட்டத்திலே வெள்ளை அங்கிகளை தரித்து குருத்தோலைகளை பிடித்து கத்தரை ஆராதிக்கிற நேரம் நெருங்கி விட்டது. அதற்காக கத்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் சோத்திரம். மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்த நமக்கு இந்த பெரிய பாக்கியங்களை கத்தர் மகிமேலே வைத்திருக்கிறபடியினால் அந்த விசுவாச கண்களினால் தரிசித்து நம் கத்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 சோத்திரம். அதற்கண்டே கத்தனமை ஆயத்தப்படுத்தும்படியாய் கத்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 சோத்திரம். எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். நேர்மையான நல்ல வேலை எங்களுக்கு தந்தபடியினாலும் நமக்கு ஸ்தோத்திரம். இந்த பெண்கள் ஆராதனையிலே ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருந்த மகாபெரிய அன்புக்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 சோத்திரம். கடந்த காலங்களெல்லாம் எங்களை ஆண்டவரே தாங்கி ஏந்தி சுமந்து நடத்தின உடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். வனாந்திரமாயிருந்தாலும் நேசர் எங்களோடு கூட இருந்தீரப்பா. உடைய மார்பிளை சாய்ந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை தந்தீர் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நீ நடத்த போகிற இனி வனாந்திர யாத்திரையிலும் நேசரோடு கூட இருக்க கிருபைதார். தன் நேசர் மேல் சாய்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார் என்று சொன்ன வார்த்தையின்படியாகவே எங்கள் அனுபவம் காணப்பட கத்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். அப்பாவுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். குறையான காரியங்களையெல்லாம் சரிப்படுத்தி இருங்கப்பா. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நிறைவாம் ஏசு எங்களுக்குள்ளே வரும்போது எங்களுடைய குறையெல்லாம் நீங்கிவிடுமே அப்பா. உண்மை நாங்கள் வருந்தி அழைக்கிறோம். உண்மை வருந்தி அழைக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் சபைக்குள்ளே கத்தர் வந்து நிறைவடைய செய்தரல வேணுமாய் கெஞ்சுகிறாண்டவரே. குறைகளை முற்றிலுமாய் அகற்றி விடுகிற தேவனாக இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ரத்தம் எங்களை கழுவி சுத்தமாக்க. ஆவியானவர் எங்களை சுத்தமாக்குவீராக. வசனத்தினால் எங்களை சுத்தப்படுத்துவீராக. பல சிட்சைகளை தந்து மகனை சிட்சிக்கிறது போல சிட்சித்து எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல சுமந்து நடத்துகிறீர். இந்த மேன்மையான பாக்கியங்களை ஆண்டவரே ஏழைகளாய் எங்களுக்கு கிருபையாய் தந்தீர் ஆண்டவரே. அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். முகமுகமாய் உம்மை தரிசிக்கும் நேரம் நெருங்கி விட்டதப்பா. உம்மை கண்டு மகிழும் காலம் நெருங்கி விட்டது ஆண்டவரே. அதற்கென்றே நாங்கள் எங்களை ஆயத்தம் பண்ணிக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. துன்பத்திலே துவண்டு விடாதபடிக்கு, வனாந்திர யாத்திரையிலே அழிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையோடு உம்மை உத்தமமாய் பின்பற்றி மகிமைக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. துதி கனம் மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி. என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். ஹலேலுயா ஹலேலுயா ஹலேலுயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.